எஸ் பி இம்பார்ட்டன்ஸ். டெய்லி டாஸ்க் அண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பிளான் வைஸ். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பர் வீக்குக்கு, வீக்லி தான், இங்கே டாஸ்க் எல்லாமே வீக்லி பேசிஸில் தான், டெய்லி பேசிஸே கிடையாது. ஸோ பர் வீக்குக்கு 1 to 5 டாஸ்க் இருக்கும் பர் வீக்குக்கு, அவ்வளோதான். டாஸ்க்லாம் நிறையலாம் இருக்காது, ஒர்க்லாம் நம்ம மணிக்கணக்காக பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, ரைட். பர் வீக்குக்கு 1 to 4 ஹவர்ஸ் தான், இதெல்லாம் மேக்ஸிமம் கால்குலேஷன் தான். அதோட கம்மியாக தான் இருக்குமே தவிர அதோட அதிகமாக போகவே போகாது. எந்த ஒரு டாஸ்க்குமே 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க போகிறது கிடையாது, ரைட். இங்கே 5 டாஸ்க் இருக்குதுன்னா மேக்ஸிமம் 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே அதை நீங்கள் முடிச்சிருவீங்க, சரிங்களா? இருந்தாலும் பட் எக்ஸாம்பிள், நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் இந்த தடவை எஸ்பி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இங்கே நிறைய விஷயங்கள் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. 1 to 4 ஹவர்ஸ் பர் வீக்குன்னு போடுறாங்க. ஸோ நம்மளுடைய டோட்டல் டியூரேஷன் ஒர்க்கே எஸ்பிஓவில் பர் வீக்குக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே பண்ண மாட்டோம், உண்மை அதுதான். 30 மினிட்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக ஒர்க் இருக்காது. நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறதுன்றது விஷயத்தில், என்ன ஒர்க் பண்ணுறோம் அதனால் எவ்வளோ நம்மளுடைய கிளைண்ட் கம்பெனிங்களுக்கு ப்ராஃபிட் வருது, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ கமிஷன் வருது அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பர் வீக் மேக்ஸிமம் 5 டாஸ்க் தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி அதோடைய ஹவர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அவ்வளோ நாள் ஆகாது, மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான் பர் வீக்கே இருக்கும். ஸோ அடுத்தது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் பர் வீக்குக்கு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ரெண்டுமே பர் வீக்குக்கு ஒரே ஒரு டாஸ்க்கு, ஏதோ ஒரே ஒரு பேஜ் போஸ்ட், ஒரு போஸ்ட் போட்டாலே போதும், ஒரே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டாலே போதுமானது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் டாபிக் உங்கள் சேனலில், அந்த சேனலில் அடல்ட் கண்டென்ட்டோ, அந்த வெப்சைட்டோ சேனல்லையோ அடல்ட் கண்டென்ட்டோ இல்லை மற்ற ஜாப் ரிலேட்டடான விஷயத்தையோ, பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடோ போடக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் கண்டிஷன். டைம் லிமிட்டெல்லாம் இதில் எதுவுமே நம்ம செட் பண்ணவே முடியாது, சரிங்களா? உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட் கிடைக்கும். அந்த உங்களுடைய கண்டென்ட்டை குவாலிட்டியாக, ரெண்டு பிளானுமே கண்டென்ட்டு குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா எஸ்பிஓவிலருந்து மட்டும் வருமான வாய்ப்பு கிடையாது, கூகுளிலருந்தும் யூடியூப்லேருந்துமே உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா வருமான வாய்ப்பும் கிடைக்கும். உங்களுடைய வெப்சைட் மானிட்டைஸ் ஆச்சுன்னா, நிறைய வியூஸ் வந்துச்சுன்னா, உங்களுடைய யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆச்சுன்னா, நிறைய வியூஸ் வந்துச்சுன்னா, இது ரெண்டுதுலேயுமே கூகுளிலருந்தும் யூடியூப்லேருந்துமே உங்களுக்கு தனியாக இன்கம், எஸ்பிஓலேருந்து வர்றது மட்டும் இல்லாமல் அதுவும் தனியாக வர ஆரம்பிச்சிடும், ரைட். ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ டைப்பிங்கெல்லாம் ஓனாக தான் டைப் பண்ணணுமா சார்? எஸ்பிஓவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் கண்டென்ட் தான் இருக்கணும்லாம் எதிர்பார்க்காது. ஸோ நீங்கள் ஒரு போஸ்ட்னு போட்டாலே, இப்போ வேறு எங்கன்னா ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போஸ்ட் போட்டாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எஸ்பிஓ. பட் ஆனால் கூகுள் அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஓன் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு கூகுள் அப்ரூவல் கிடைக்கும், இல்லைனா கூகுள் அப்ரூவல் கிடைக்கிறது கஷ்டம், சரிங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டென்ட், குவாலிட்டியான கண்டென்ட் மேக் பண்ணோம்னா எஸ்பிஓ இன்கமையும் தாண்டி ஃப்யூச்சர்லேயுமே உங்களுக்கு கூகுளிலருந்தும் யூடியூப்லேருந்தும் ஒரு நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான டிராஃபிக்கை எஸ்பிஓ கொண்டு வரப்போகுது, உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான வியூஸ், உங்கள் யூடியூப் சேனலுக்கு தேவையான வியூஸ் எஸ்பிஓ கொண்டு வரும். அப்போ பயங்கர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. ஸோ அடுத்தது எஸ்பிஓவில் என்னென்ன இன்கம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளானில், ஒவ்வொரு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க், எல்லாத்துமே டாஸ்க்னு ஒன்று இருக்குது, ரைட். ஸோ அந்த டாஸ்க் என்னவோ அந்த டாஸ்க் ஒர்க் பண்ண போகிறீங்க, டாஸ்க்கான இன்கம் இருக்கும். அது இல்லாமல் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான், ரைட். ஸோ அடுத்தது கூப்பன் இன்கம்னு ஒன்று இருக்குது, ஸோ அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். இங்கே ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம், பட் கூப்பன் இன்கம்ன்றது 100% எல்லோரும் பண்ணணும், சரிங்களா, ரைட். ஸோ ஆகும் போதில் மூணு விதமான இன்கம் இருக்குது. கூப்பன் இன்கம் மூணு பிளானில் இருக்கிறவங்களுமே ஒர்க் பண்ணலாம், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர், எல்லாருமே ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணலான்றதோட ஒர்க் பண்ணணும், இந்த ஜாபும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத கூப்பன் இன்கம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், ரைட். ஸோ மொத்தம் மூணு விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ரைட். ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துடலாம், ரைட். ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். எதை இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் அலௌடு அப்படிங்கிறதையும் அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ பிளான் வைஸ் எந்தெந்த பிளானில் எவ்வளோ மெம்பர்ஸ் அலௌடு, ஸோ இப்போ டோட்டலாக எஸ்பிஓவில் எவ்வளோ மெம்பர்ஸ் அலௌடு அப்படிங்கிறதே இங்கே கவுண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ரைட். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஆல்ரெடி நான் சொன்னது தான், மேக்ஸிமம் 5000 மெம்பர்ஸ் மட்டும்தான் அலௌடு, ஓகே. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் மேக்ஸிமம் 5000 மட்டும்தான் அலௌடு இப்போதைக்கு. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் 100% 2 lakhs மட்டும்தான் அலௌடு. இங்கே நியர்பை 3 lakhs மெம்பர்ஸ் இருக்காங்க, ரைட். இங்கே நிறைய பேர் எஸ்பிஓ நம்பி வந்திருக்கீங்க, அதுக்கு மாற்றுக்கருத்தே நாங்கள் சொல்லலை. பட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுற கம்பெனி எஸ்பிஓது கிடையாது. எங்களுடைய கெஸிங் இங்கே 2 lakhs மெம்பர்ஸ் தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, 50,000 மெம்பர்ஸ் இருந்தாலும் எஸ்பிஓக்கு போதுமானது. எஸ்பிஓ இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இதை நாங்கள் பண்ணுறதுக்கு, நாங்கள் இதை எப்படி பண்ண போகிறோம், நிறைய ஐடியா யோசிச்சிட்டோம்,
ஒரு ஐடிக்கு ஒரு ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஐடி கொடுக்கலாம், ரைட். ஸோ மற்றதெல்லாம் வந்து வித்ட்ராவல் பண்ண சொல்லிடலாம், கேன்சல் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு வச்சு பார்த்தாச்சு. எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஐடி கொடுக்கலாம், இப்படி பண்ணோம்னா நம்ம நிறைய மெம்பர்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாச்சு. ஏன் மெம்பர்ஸை கம்மி பண்ணணுன்றதுக்கான ரீசன் அடுத்த இமேஜில் சொல்கிறேன். ஸோ எப்படியெல்லாம் கம்மி பண்ணலான்றதை நிறைய யோசிச்சு பார்த்தாச்சு. பெருசாக கம்மியாகலை, ஒரு 30-40,000 மெம்பர்ஸ், ஒரு 50,000 மெம்பர்ஸ் தான் கம்மி ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ 3 lakhs மெம்பர்ஸில் இருக்கிற இடத்துல அது மட்டும் கம்மியான போதாது, நமக்கு ஒரு 1 lakh, 1.5 lakh மெம்பர்ஸ்க்கு மேலே கம்மியாகணும். அப்போ தான் வந்து ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம எல்லாருக்கும் வாரியெலாம் கொடுத்துட முடியாது, ஓகே. ஸோ இப்போ SBO இருக்கிற சுச்சுவேஷன் தான் லாஸ்ட் ஆடியோவில் சொன்னோம் இல்லையா, இந்த பக்கம் மெம்பர்ஸ் ஒரு பக்கம் சந்தேகமாக பார்க்குறாங்க, ரைட். ஸோ வருவாங்களா வரமாட்டாங்களா வரமாட்டாங்களான்னு ஒரு ஃபீலிங்லேயே இருந்தாங்க. ஓகே இப்போ SBO வந்துருச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஒர்க்கெல்லாம் யாராலையும் குறையும் சொல்ல முடியாது, ஏன்னா இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்ததுலாம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கான வேலையை நம்ம ப்ராப்பராக பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இவ்வளோ நாளாக நம்ம எந்த ஒரு கம்பெனிக்காகவும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை, ஓடிக்கிட்டே இருந்தோம், ரைட். ஸோ இப்போ ப்ராப்பராக ஒரு கம்பெனிக்கான வேலையை அக்ரிமெண்ட் பேசிஸில் ஆர்டர்ஸ் எடுத்து நிறைய கம்பெனிஸ் ரெடியாக இருக்குது, அவங்களுக்கான வேலையை செஞ்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல தயாராக இருக்கணும். உள்ளே வரும்போதே எல்லோரும் டேலண்டடாக வந்துட மாட்டாங்க, ரைட். ஸோ இங்கே கம்மி பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் நாங்கள் யோசிச்சு பார்த்தாச்சு, ரைட். ஸோ நிறைய யோசிச்சு பார்த்தோம். எப்படி எந்த அளவுக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து எவ்ரி இயர்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி நாங்கள் சொல்கிற கம்பெனியிலேருந்து ஒரு 30,000 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே வச்சுருந்தோம், ரைட். ஸோ அதையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ அதுக்கு ஆல்டர்னேட் இன்னொரு ஆப்ஷன், ரைட், கூப்பன் இன்கம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கான இது நேற்று நைட்டு கமாண்டர்ஸ் கூட பேசின ஒரு டிசிஷன். ஸோ அப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, இப்போ கடைசியாக கீழே அந்த கூப்பன் இன்கம் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் வில் பி அனௌன்ஸ் வித்தின் 5 days மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா, எவ்ரி யூசர், எவ்ரி SBO யூசர்ஸ் கண்டிப்பாக 30,000 எவ்ரி இயர் SBO ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணுன்ற கண்டிஷன். அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள், எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம், எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம், ஏன்னா இந்த கண்டிஷன் வைக்கும்போது 2 benefit இருக்குது, 2-3 benefit இருக்குது, அது 2 தான் மெயினாக 2 benefit, ஓகே. ஸோ என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, SBOவில் இந்த ஒரு குரூப் இருக்குது இல்லையா, செட்டே ஆகாதுன்னு உட்காந்துட்டு குறை சொல்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேலை சொன்னாலும் தெரியாது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ ரைட், தெரியாது பண்ண முடியாது எனக்கு வராது புரியாதுன்னு சொல்கிற மக்களும், SBO என்ன பண்ணாலும் குறை சொல்கிறதுக்குன்னே இருக்கிற மக்களும் கண்டிப்பாக இந்த ரிஸ்க்கை 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ரிஸ்க்கு எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ டோட்டலாக அவங்களாம் வெளியே போயிடுவாங்க, நம்ம பேலன்ஸ் இருக்கிற மட்டும் வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காகவும், ப்ளஸ் அந்த கம்பெனி நம்ம எந்த கிளைண்ட் கூட டைப் பண்ணுறோமோ அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கேரண்டிட் சேல்ஸை நம்ம கொண்டு வர்றதுக்காகவும். இப்போ ஏன்னா நம்மளை நம்பி அந்த கம்பெனி வருது அப்படின்ன போது நம்ம யூசர்ஸே அங்கே பர்ச்சேஸ் பண்ணலன்னா எப்படி, அங்கே இருக்கிற ப்ராடக்ட் எதுவும் தேவையில்லாத ப்ராடக்ட் கிடையாது கண்டிப்பாக. அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட 5,000-6,000 ப்ராடக்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு, ரைட். அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது அது எல்லாமே ரெகுலராக நம்ம எல்லோரும் இவ்வளோ நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான், அந்த பிராண்டு தான். அப்படி இருக்கும்போது இங்கே எதுவும் புதுசாக எதையும் நம்ம கொண்டு வந்து அதை வாங்குங்கலாம் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ தாராளமாக வாங்கலாமே, வாங்குகிற கடையை தான் மாற்ற போகிறாங்க. ஸோ வாங்கலாமே வாங்க வைக்கலாமேன்றது முடிவு பண்ணியிருந்தோம். கமாண்டர்ஸ் ஒரு அட்வைஸ், ரொம்ப கஷ்டம் சார், மக்கள் 30,000 ஏன்னா அதை விட மெயினான விஷயமா அது என்ன கண்டிஷன்னா, இப்போ உடனடியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வைக்கும்போது மக்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா இந்த கண்டிஷனை உடனடியாக நாங்கள் வைக்கிறதுக்கான ரீசனே அப்போ தான் கொஞ்சம் பேர் வெளியே போவாங்க. ஸோ மெயின் ரீசன். 2nd reason, கேரண்டிடாக அவங்களுக்கு ஒரு கஸ்டமரை கொடுக்குறோம், ரைட். ஸோ எங்கள் மூலியமாக கேரண்டிடாக 1 year அந்த டைம் லிமிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் முதல்லே பண்ண சொல்கிறோம், 2nd இயர்லேருந்து அந்த 1 year நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். 3 months once அது ஓப்பன் ஆகும், அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த டியூரேஷனில் எப்போ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் போட்டிருந்தோம். பட் அது அந்த அளவுக்கு பே பண்ண முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்கும். நேற்று நைட்டு பேசினதுக்கப்புறம் ஆல்டர்னேட் ஆப்ஷன் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கும். அதை அந்த கம்பெனிங்கிட்டையும் கேட்டிருக்கோம், இந்த மாதிரி பண்ணலாமா, இது ஓகே அவங்களால பாசிபிள் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமே, அந்த மெயினாக ஒரு 2 companies அவங்க அதை அக்செப்ட் பண்ணணும், ரைட். அவங்க அதை அக்செப்ட் பண்ணாதான் அவங்கக்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு இன்கம் வந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் எந்த அளவுக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னா,
கண்டிப்பாக இப்போயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நல்லா தெளிவாக கேட்டுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பிஓவில் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாலே நீங்கள் மினிமமாக ஒரு 20,000 ஃபிக்ஸ் பண்ணுங்க, 20,000 to 25,000, ரைட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15,000 to 25,000 இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது யாரால் முடியுமோ அவங்க மட்டும்தான் கண்டினியூ பண்ண போகிறீங்க. அப்படி முடியாதவங்கெல்லாம் என்ன பண்ணணும், எப்படி ரீஃபண்டபிள், எல்லாருக்குமே தான் ரீஃபண்டபிள், எல்லாருக்குமே தான் சேலரி வித்ட்ராவல் கொடுக்க போகிறோம். இங்கே நோ மோர் குவஸ்டின்ஸ். இதை பண்ண முடியுன்றவங்க கண்டினியூ பண்ணுங்கள், ரைட். இதை நாங்கள் வைக்கிறதுக்கான ரீசன் ரெண்டே ரீசன் தான். ஸோ தெரியாது, வராது, முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்காகவும், நாம் என்ன சொன்னாலும் அதில் குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிற இந்த பீப்புளையும் எடுத்துகிட்டு போகிறோம், ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி மாற்றிருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ்லேயே அது 23,000 கிடச்சிரும். ஒரு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த 15,000 ப்ளஸ் ஒரு 3,000 உங்களுக்கு ரிட்டர்ன் வித்தின் 3 மந்த்ஸில் உங்களுக்கு கிடைக்கும், ரைட். இதே மாதிரி எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு அது கிடச்சிக்கிட்டே இருக்குமா, இந்த மாதிரி இயர்லி 4 டைம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம், ரைட், அது அந்த அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றிருக்கும், ரைட். இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். பட் ஆனால் இது கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறத மஸ்ட்டாக மாற்றிருக்கும். ஸோ இதை பண்ணுறதுனால அந்த கம்பெனிங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கஸ்டமர்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நீங்கள் மட்டும் கஸ்டமராக இருக்க மாட்டீங்க, இந்த கான்செப்டில் நீங்கள் மட்டும் கஸ்டமராக இருக்க மாட்டீங்க, நிறைய கஸ்டமர்ஸ். ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், எஸ்பிஓவில் மற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் நமக்குமான வித்தியாசமே, எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க, வியூஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஓகே. பட் இங்கே கேரண்டிட் சேல்ஸ், ஏன்னா மாத சம்பளம் கொடுக்குறோம்ல, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த கேரண்டிட் சேல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கேரண்டிடாக கம்பல்சரி பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸு. பட் என்னென்னா, நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு 23,000 ரூபாவாக ரிட்டர்ன் கிடைக்கும், 15,000 ரூபா, ஒரு 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் மறுபடியும் அகைன் அகைன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு 3,000 நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ரைட். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப கிளியரான பாயிண்ட், ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. எஸ்பிஓவில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னாலே கம்பல்சரி ஒரு 15,000 to 20,000 இல்லை 25,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் அதை பற்றின டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஏன்னா நாம் இன்றைக்கி தான் கமாண்டர்ஸ்கிட்ட பேசினதுக்கப்புறம், ஸோ இதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணலாம்னு நினச்சோம். பட்டு வேணாம் சார், நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, 30,000 வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்மியாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு அவங்க ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும்னு கண்டிஷனாக கொடுக்கறதுக்கு பதிலாக இதன் மூலியமாக ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம், ரைட். இப்போ ப்ராடக்ட் ரிவ்யூ எப்படி பண்ணால் உங்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அந்த மாதிரி இதன் மூலியமாக என்ன ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் மைக்ரோடாஸ்க் ஒர்க்கரில் இருக்கீங்க, இந்த 4 மந்த்ஸுக்கு வந்து 2,000 தான் வாங்க முடியும், ரைட். 4 மந்த்ஸுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இதன் மூலியமாக ஒரு 3,000 கிடைக்கும், ரைட். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கும். அதுக்கான அப்ரூவல் அந்த கம்பெனி நமக்கு எப்படி இப்போ இன்றைக்கி தான் சென்ட் பண்ணியிருக்கோம், நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் சாட்டர்டே சண்டே லீவ் வந்துடும். ஸோ மண்டே டியூஸ்டேவில் தான் நமக்கு இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அவங்க ஓகே பண்ணலாம், எங்களால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த பர்சன்டேஜ் தான் அதை நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி பண்ணலாம், இப்போ இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ எப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தனோ அதே மாதிரி இதுவுமே உங்களுக்கு அந்த கூப்பன் இன்கமுமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன், ஓகே.